தமிழகத்தில் உள்ள 21 மாநகராட்சிகளிலும் இன்று வாக்குப்பதிவு. 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளிலும் இன்று தேர்தல் நடக்கிறது. தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். தமிழகம் முழுவதும் 113,000 போலீசார் பாதுகாப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க முன்வர வேண்டுமென மாநில தேர்தல் ஆணையர் வேண்டுகோள். கோவைக்கு 2,700 காவலர்கள், 3 கம்பெனி சிறப்பு அதிவிரைவு படையினர் நியமனம். சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் பேட்டி. கூடன்குளத்தில் அணுக்கழிவு சேமிப்பு மையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பயன்பாடு முடிந்த அணு எரிபொருள் கழிவுகளை மீண்டும் ரஷ்யாவுக்கே கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அப்படி இல்லையெனில் மக்கள் வசிக்காத பகுதியில் நிலத்தடி ஆழ்நிலை கிடங்கு அமைத்து அணு எரிபொருள் கழிவுகளை சேமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2A தேர்வு தேதிகள் வருகிற மே 21 நடைபெறும். சென்னை செய்தியாளர்கள் சந்திப்பில் TNPSC தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தமிழ் வழியில் குரூப் தேர்வுகள் எழுதுவோருக்கு கேட்கப்படும் 200 கேள்விகளில் 100 கேள்விகள் தமிழ் மொழி சம்பந்தமானதாக இருக்கும் என அறிவிப்பு. ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு 200 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் விளக்கம். 15 முதல் 18 வயது வரம்பில் 2 கோடிக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல். இந்த ஆண்டே 50 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி. தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து வரும் கரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 1,146 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. தமிழகத்தில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த 8 பேர் உயிரிழந்தனர். 20,681 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அறிக்கை. கர்நாடக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொடர் அமளி. சட்டசபையை வருகிற 21 வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் பிப்ரவரி 23 தொடங்கும். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிவிப்பு. தெலங்கானாவில் களை கட்டிய சம்மக்க சரக்க திருவிழா. பாரம்பரிய முறைப்படி வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. திருச்சியிலிருந்து திருப்பதிக்கு மீண்டும் விமான சேவை. மார்ச் 29 முதல் விமானம் இயக்கப்பட இருப்பதாக இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. சீக்கிய தலைவர்களுக்கு தனது இல்லத்தில் விருந்தளித்தார் பிரதமர் மோடி. பத்மஸ்ரீ விருது பெற்ற பாபா பல்பீர் சிங் சீச்சேவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பயங்கரவாதத்திற்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா தோளோடு தோளாக துணை நிற்கும். இரு நாடுகளுக்கும் இடையே காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பங்குச்சந்தை ரகசியங்களை கசியவிட்டது தொடர்பாக தேசிய பங்குச்சந்தை முன்னாள் மேலாண் இயக்குநர் சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். சிபிஐ அதிகாரிகளும் தொடர் விசாரணை நடத்தினர். தென்கொரியாவில் முதன்முறையாக தினசரி கரோனா பாதிப்பு 100,000 தாண்டியது. நோய் தொற்றுக்கு 45 பேர் பலியாகியுள்ளதாக அறிவிப்பு. உக்ரைன் எல்லையில் ரஷ்யா குவித்து வரும் படைகளின் எண்ணிக்கை 149,000 உயர்ந்துள்ளது. உக்ரைன் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேச்சு. போர்ச்சுகலில் உள்ள அசோர்ஸ் தீவுகள் அருகே கப்பலில் தீ விபத்து. ஏராளமான சொகுசு கார்கள் தீயில் எரிந்து நாசம். பணியாளர்கள் மீட்பு. பிரேசில் நாட்டில் தொடர் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 130 உயர்வு. நிலச்சரிவில் சிக்கி மாயமான 100 மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். கல்கத்தாவில் நடந்த 2வது T20 போட்டியிலும் இந்தியா வெற்றி. மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிரான தொடரையும் கைப்பற்றி அபாரம்.